வணக்கம். ஈசிட்டு பாஸ் நியூஸின் 22/9/2021 புதன்கிழமை. சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. புதிதாக 198 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1647 பேருக்கு கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 19 பேர் உயிரிழந்தனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பொது இடங்களில் குப்பை கொட்டினால் ₹500 அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. ஏற்றுமதியில் ஏற்றம் முன்னிலையில் தமிழ்நாடு என்ற மாநாட்டை முதல்வர் MK ஸ்டாலின் நாளை செப்டம்பர் 21 தொடங்கி வைக்கிறார். நீட் விலக்கு மசோதாவிற்கு விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் மாவட்டங்களுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலை அதிமுக இன்று வெளியிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் நகராட்சியில் மழைக்காலம் தொடங்கிவிட்டதால் முன்னெச்சரிக்கையாக வடிகால் மற்றும் கால்வாய்கள் சுத்தம் செய்யும் பணி தொடங்கியுள்ளது. மத்திய உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இன்று டெல்லியில் நேரில் சந்தித்து பேசினார். நியாய விலை கடைகளில் பொருட்களை பெற மக்கள் அலைக்கும் ஊழியர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஊரக பகுதிகளில் வாழும் வீடு இல்லாத குடிசை வீடுகளில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு நிலம் மற்றும் வீடுகள் வழங்க தமிழக அரசின் சார்பில் சிறப்பு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் மாவட்டங்களில் பறக்கும் படைகளை அமைக்க மாநில தேர்தல் ஆணையம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்து கோடியக்கரையில் கலங்கரை விளக்க திட்டத்தையொட்டி கோடியக்கரை என்று கொண்டாடப்பட்டது. இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியாவில் நடக்கக்கூடிய டெய்லி தலைப்பூசி இதில் தெரிஞ்சு கொள்ளவும், ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் இலவச பொருட்களை தெரிஞ்சு கொள்ளவும், டெய்லி நடக்கிற ஸ்கூல் அப்டேட் காலேஜ் அப்டேட் பற்றி தெரிஞ்சு கொள்ளவும் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.